வணக்கம், வாங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காஞ்சிபுரம் இட்லி தாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா? சாப்பிடவும் செம சூப்பராக இருந்ததுங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு பச்சரிசி, நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இது மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன். இது 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டு 1 கப் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், எல்லாத்தையுமே குறைந்தது 1-5 மணி நேரமாக தான் ஊறணும். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நான் கிரைண்டரில் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ரவை பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கணும், குறை குறைப்பாக. மிக்சிலையும் வேணாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து 8 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. பச்சரிசின்றால தண்ணி நீ தபலாகிடும், அதனால் தண்ணியே விடக்கூடாது. இந்த மாதிரி பார்த்துக்க அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா புளிச்சு வந்துருச்சு, நல்லா கலக்கி விடுங்க. இது வந்து சூப்பராக இருந்ததுங்க இந்த இட்லி. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இதை நான் ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாக தான் இட்லி செய்ய போகிறேன், அதனால் அது அந்த மாவில் பாதி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த பாதி மாவை எடுத்து வச்சுருங்க. இதில் வந்து 1-2 ஸ்பூன் அளவுக்கு மல்லாட்டை எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சுக்கு பொடி, பெருங்காயப்பொடி 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், பச்சரிசி இருக்கிறதால நமக்கு தண்ணி அதிகமாக விடக்கூடாது. இந்த கெட்டியான பாத்துக்கு இருக்கணும். இந்த இட்லி வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன், நீட்டான ஒரு கோவலை மாதிரி. அதில் வந்து இந்த மாதிரி வாழை இலையை மடித்து வச்சு நான் இட்லி செஞ்சேன். நீங்கள் இதேமாதிரி செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து சாதாரணமாகவே நம்ம இட்லி எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரியே ஊற்றி எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப லேட்டாக வச்சுங்க இந்த மாதிரி செஞ்சு வேகிறதுக்கு. நீங்கள் சாதாரணமாக நம்ம எப்படி இட்லி பாத்திரத்தை இட்லி விடுவோமோ அதே மாதிரியே செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை வச்சுட்டேன், அவ்வளோ அருமையாக வந்துருந்ததுங்க இட்லி. இட்லி விட்டு நல்லா வேக விடுவோம். இது வந்து எனக்கு கரெக்டாக 1-40 நிமிஷமாக தான் ஆச்சு இது வேகிறதுக்கு. அதனால் நான் இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு அதுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் சாதாரணமாக இட்லி தட்டில் வச்சுங்க, இல்லை தம்ளாரில் கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம காஞ்சிபுரம் இட்லி தயாராகிடுச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி பொடி தாங்க. அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு மூங்கி கோலை மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் தான் செய்வாங்க, நல்லா பெருசாக வரும். இப்போ பாருங்கள், இட்லி செம்ம சாஃப்டாக இருந்தது. இதில் நம்ம சோடா போ எதுவுமே மிக்ஸ் பண்ணல, ஆனால் அவ்வளோ சாஃப்டாக வந்துருந்தது இட்லி. இந்த மாவு மெஷர்மெண்ட் கரெக்டாக போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். அப்படியே பாருங்கள், கேக்கு மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து இட்லி பொடி தான் செம மேட்சிங்கான ஒரு சைட் டிஷ்ஷு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சுட சுட இட்லி கூட இட்லி பொடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு விதமாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.